ஐம்பதாவது ஸ்லோகம். விகல்போ நிர்விகல்பஸ்ய சவிகல்பஸ்ய வா பவேத் ஆத்யே வ்யாகதிரண்யத்ர அனவஸ்தாத்மாஶ்ரயாதயஹ. மனனம் என்ற பகுதியில் பூர்வபக்ஷியானவன் நம்மிடத்தில் ஒரு தோஷத்தை கூறினான். நாம் அந்த தோஷத்துக்கு நேரடியாக பரிகாரம் சொல்வதற்கு பதிலாக, இந்த தோஷத்தை என்னிடம் கூறுவதற்கு உனக்கு அர்ஹதை இல்லை என்று நாம் காட்டினோம். அதை எப்படி காட்டப் போகின்றோம் என்றால், பூர்வபக்ஷி நம்மிடம் கேட்டது சகுண பிரம்மத்தை உபனிஷத் விளக்குகின்றதா, நிர்குண பிரம்மத்தை உபனிஷத் விளக்குகின்றதா. சகுண பிரம்மத்தை விளக்கினால் அது அநித்தியமாகும். காரணம், எது சகுணம் அது அநித்தியம். எது குணங்களுடன் கூடியிருக்கின்றதோ அந்த குணங்கள் நாசத்தை அடைந்தால் அந்த வஸ்துவும் நாசத்தை அடைந்துவிடும். நிர்குண பிரம்மத்தை உபனிஷத் கூறுகிறது என்று சொன்னால், நிர்குண பிரம்மத்தை லக்ஷணையின் மூலமாகவும் உபனிஷத்தினால் விளக்க முடியாது. காரணம், வாச்சியார்த்தத்திலிருந்து லட்சியார்த்தத்திற்கு செல்ல அந்த வாச்சியார்த்தம் ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். லட்சியார்த்தம் திடீரென்று எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. உன்னுடைய பிரம்மன் அசங்கக, ஆகவே லட்சியார்த்தத்திலும் விளக்க முடியாது. எவ்விதம் நம்மிடம் கேள்வி கேட்க நாம் என்ன செய்தோம் என்றால், நீ என்னிடம் என்ன கேட்கின்றாய், உன்னுடைய பிரம்மன் குணத்துடன் கூடியதா குணமற்றதா என்று குணம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றாய். இப்பொழுது அவனிடம் நாம் கேட்கின்றோம், குணம் என்ற சொல்லை நீ பயன்படுத்துகின்றாய், அதற்கு என்ன பொருள், அந்த குணம் என்ற சொல்லை விளக்குவாயாக என்று நாம் கேட்கின்றோம். பிறகு நம்முடைய அப்ரோச், நம்முடைய முறை எப்படி இருக்கிறது என்றால், நீ இந்த குணம் என்ற சொல்லை விளக்க வந்தால் ஐந்து விதமாக நீ விளக்க முயற்சி செய்யலாம், ஒவ்வொரு விதத்திலும் நான் ஒரு தோஷத்தை சொல்வேன் என்று நாம் ஐந்து தோஷங்களை சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஐந்து விதமான தோஷம் சாஸ்திரத்தில் இருப்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த ஐந்தையும் பூர்வபக்ஷியினுடைய விளக்கத்தில் சேர்க்க வேண்டும். நம்ம தனியாக ஐந்து விதமான தோஷத்தை பார்த்துட்டோம், இனி ஒவ்வொரு தோஷத்தையும் சேர்க்க வேண்டும். அந்த சேர்க்கையை சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். இப்பொழுது நாம் முதல் தோஷத்திலிருந்து எடுத்துக்கொண்டு விளக்கத்தை பார்க்கலாம். ஐந்து தோஷம் மறந்துவிடவில்லையே, ஞாபகம் இருக்கல்லவா அந்த ஐந்து தோஷம். இப்பொழுது மீண்டும் ஒவ்வொரு தோஷமும் எந்த இடத்தில் பூர்வபக்ஷிக்கு வரும் என்று பார்க்க போகின்றோம். இப்பொழுது முதலில் பூர்வபக்ஷியிடம் நாம் என்ன கேட்கின்றோம், குணம் என்ற சொல்லுக்கு இலக்கணம் சொல். இந்த குணம் என்பது ஒரு திரவியத்தை சார்ந்திருக்க வேண்டும். திரவியம்னா ஒரு பொருளை சார்ந்திருப்பது. இப்பொழுது நீலம் என்பது ஒரு வர்ணம், அது ஒரு குணம். அது ஒரு துணியை சார்ந்திருக்கணும், அல்லது ஒரு டேபிளை சார்ந்திருக்கணும், அல்லது ஒரு புஸ்தகத்தை சார்ந்திருக்கும். இவ்விதம் குணம் என்றாலே அது திரவியத்தை சார்ந்திருப்பது. குணத்துக்கு லட்சணமே இதுதான், திரவியாஸ்ரயக குணக. திரவியத்தை எது சார்ந்திருக்கிறதோ அது குணம். ஒரு பொருளை எது சார்ந்திருக்கிறதோ அது குணம். இப்பொழுது பூர்வபக்ஷியிடம் நாம் சொல்கிறோம், நீ சொல்கின்ற குணம் அல்லது குணத்துக்கு நீ இலக்கணம் சொல்லும் பொழுது ஒரு பொருளை சார்ந்திருப்பது குணம் என்று சொல்லியாக வேண்டும் என்று சொன்னவுடன் அவன் என்ன செய்வான், ஆமாம் என்று சொல்வான்.
இப்போ நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குணம் என்ற ஒரு குவாலிட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி அவன் விளக்கணும். அவன் விளக்க வரும் பொழுது குணம் என்பது ஒன்றை சார்ந்திருப்பது என்று அவன் சொல்லியாக வேண்டும். இப்பொழுது நாம் கேட்கின்றோம், நீ விளக்க எடுத்து கொள்ளப்பட்ட குணம் ஒன்றை சார்ந்திருக்கிறதல்லவா, அந்த ஒன்று. இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டோம், அவன் குணங்கிறத விளக்க ஆரம்பிக்கின்றான், அந்த குணம் ஒன்றை சார்ந்திருக்கிறது, அந்த ஒன்று குணத்துடன் கூடியதா நிர்குணமா என்ற கேள்வியை கேட்கின்றோம். நீ விளக்க வருகின்ற குணம் சார்ந்திருக்கின்ற இடம் அது குணமற்றதை சார்ந்திருக்கிறதா அல்லது ஏற்கனவே குணத்துடன் கூடியதை சார்ந்திருக்கிறதா? அதற்கு ஒரு கால் அவன் என்ன பதில் சொல்கின்றான் என்றால், நான் விளக்க எடுத்து கொள்ளப்பட்ட குணம் குணமற்றதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால், அப்படி நீ கூறினால் என்ன தோஷம்னு பார்த்தோம் சென்ற வகுப்பில், வியாகாத தோஷக, அதுக்கு பேர் வியாகாதம். வியாகாதம்னா செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். நீ வந்து குணம் குணமற்றதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் வியாகாத தோஷக. நான் வந்து ஒருவரிடம் கேட்கின்றேன், ஆரோக்கியம் என்றால் என்ன? அவர் சொல்றார், ஆரோக்கியம் என்பது நோய்வாய்ப்பட்டவனை சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறார். இது வந்து வியாகாத தோஷாக. ஆரோக்கியம் ஆரோக்கியம் அற்றவனிடம் இருப்பது என்று சொன்னால் இதுக்கு பேர் செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். அப்போ வந்து பூர்வபக்ஷியினால் எதை சொல்ல முடியாது, நான் விளக்கப் போகின்ற குணம் சார்ந்திருக்கின்ற இடம் குணமற்றது என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது வந்து சுயமாகவே முரண்படுதல் என்கின்ற தோஷம். இது வந்து முதல் தோஷம். இனி இரண்டாவது. இப்போ இரண்டாவதுக்கு பூர்வபக்ஷிக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, குணம் ஒன்றை சார்ந்திருக்கின்றது, அது குணத்துடன் கூடியதைத்தான் சார்ந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நான் விளக்க இருக்கின்ற குணம் குணமற்றதை சார்ந்திருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, குணத்துடன் கூடியிருப்பதை சார்ந்திருக்கிறது நான் விளக்க இருக்கின்ற குணம் என்று தான் சொல்லியாக வேண்டும். அப்பொழுது நாம் இனி மற்ற தோஷங்களை படிப்படியாக காட்டப் போகின்றோம். அப்பொழுது என்ன தோஷத்தை காட்டப் போகின்றோம், ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு அதுக்கு அவன் பதில் சொல்லும் பொழுது இந்தெந்த தோஷம்னு சொல்ல போகின்றோம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு புரியணும். எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல தான் இருக்கிறோமேன்னா நம்ம ஸ்தூல சரீரம் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் எந்த இடத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது குணம் என்ற ஒரு தத்துவத்தை பூர்வபக்ஷி விளக்க வரும் பொழுது அவன் கண்டிப்பாக ஒன்றை சார்ந்திருப்பது என்று தான் சொல்லியாக வேண்டும். அந்த சார்ந்திருப்பதை இரண்டாக பிரிக்கின்றோம், குணத்துடன் கூடியதா குணமற்றதா என்று பிரிக்கின்றோம். குணமற்றது என்று சொன்னால் முரண்படுதல். அப்பொழுது அவன் என்ன சொல்லி ஆக வேண்டும், நான் விளக்கப் போகின்ற குணம் குணத்துடன் கூடியதை சார்ந்திருக்கிறது என்று சொல்கின்றான். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறோம், நீ விளக்கப் போகின்ற குணம் சார்ந்திருக்கின்ற இடம் குணத்துடன் கூடியதுன்னு சொல்கிறேன், அந்த குணமும் இந்த குணமும் ஒன்றா? இப்போ புரிகின்றதா? அவன் என்ன சொல்கிறான், நான் விளக்கப் போகின்ற குணம் சார்ந்திருக்கின்ற இடம் ஒரு திரவியம், ஒரு பொருள், அது குணத்துடன் கூடியது. குணத்துடன் கூடிய பொருளை நான் விளக்க இருக்கின்ற குணம் சார்ந்திருக்கிறது என்றால், இப்போ ரெண்டு குணத்தை பூர்வபக்ஷி பயன்படுத்தி உள்ளான். ஒன்று தான் விளக்கப் போகின்ற குணம், இரண்டாவது அந்த திரவியம் அந்த பொருளும் குணத்துடன் கூடியதுன்னு சொல்கிறான். அப்பொழுது கேள்வி கேட்குறோம், நீ விளக்கப் போகின்ற குணமும் எந்த இடத்துல அந்த குணம் இருக்குன்னு சொல்கிறையோ அந்த இடம் குணத்துடன் கூடியதுன்னு சொல்கின்றாயல்லவா, அந்த குணமும் ஒன்றா வேறு வேறா ஒன்றான்னு கேட்குறோம். அவன் ஒன்று என்று பதில் சொன்னால், எது ஒன்றுன்னு சொல்லி,
நாம் விளக்க போகிற குணமும் அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறேனே அது குணத்துடன் கூடியதில் தான் இந்த குணம் இருக்குன்னு சொல்ல போகிறேன். அந்த குணத்துடன் கூடிய பொருளுங்கிற இடத்துல குணம்னு சொல்லியிருக்கானே அந்த குணமும் ஒன்றா என்று கேட்டால் அவன் ஒன்று என்று சொன்னால் அப்பொழுது நாம் சொல்கின்ற இரண்டாவது தோஷம் ஆத்மாஸ்ரய தோஷக. அதுக்கு தான் ஆத்மாஸ்ரய தோஷம்னு பெயர். ஆனால் ஆத்மாஸ்ரய தோஷம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டதுனால இந்த இடத்துல ஏதோ ஆத்மாஸ்ரய தோஷம் வருங்கிற அளவு தான் நமக்கு தெரியும். கொஞ்சம் சிந்திக்கலை அப்படின்னா நமக்கு எப்படி ஆத்மாஸ்ரய தோஷம் வரும்னு தெரியாது. அதை நம்ம இப்போ பார்த்தால் புரிந்து விடும். ஆனால் ஆத்மாஸ்ரய தோஷங்கிறது மறக்கலையே, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் இருந்தால் மறந்து விடாது. நான் என்னுடைய தோளின் மீது நின்று கொண்டு இருக்கின்றேன், ஆத்மாஸ்ரய தோஷக. இந்த மாமரமானது இந்த மரத்தில் வந்த விதையிலிருந்து வந்தது என்றால் ஆத்மாஸ்ரயம். அதை புரிந்து கொள்ள அதையே சார்ந்திருக்க வேண்டியது இருக்கிறது, அது ஆத்மாஸ்ரய தோஷம். இப்போ இந்த இடத்துல எப்படி என்றால் இங்கேயும் ஒரு உதாரணம் பார்ப்போம். ஆரோக்கியம் என்றால் என்ன என்பது கேள்வி. ஒருவருக்கு வந்து ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே தெரியல. வாட் இஸ் ஹெல்த் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், ஒருவர் வந்து நம்ம இடத்துல கேட்குறார் ஆரோக்கியம் என்றால் என்ன. அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம், ஹெல்த்தி பர்சனிடம் இருப்பது ஆரோக்கியம். கேட்குற கேள்வி என்ன, ஒருவருக்கு அந்த ஹெல்த்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல. வாட் இஸ் ஹெல்த் அப்படின்னு கேட்குறார், ஆரோக்கியம் என்றால் என்ன, புது வார்த்தை அவருக்கு. அதுக்கு நம்ம சொல்கிறோம், ஆரோக்கியமாக இருப்பவனிடம் இருப்பது ஆரோக்கியம். அவனுக்கு என்ன புரியும், ஹெல்த்தி பர்சனிடம் இருக்கிறதான் ஹெல்த் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நம்ம ஒரு விதமான அறிவையும் கொடுக்க முடியாது. காரணம், ஆரோக்கியங்கிறதத்தான் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கேள்வி கேட்க நம்ம அதற்கு பதில் சொல்கிறதுக்கு அதே ஆரோக்கியத்தையே பயன்படுத்தினோம்னா, அப்போ ஆரோக்கியங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரோக்கியங்கிறதையே சார்ந்திருக்க வேண்டியதற்கு. இப்போ அதை புரிந்து கொள்ள அதையே சார்ந்திருப்பது ஆத்மாஸ்ரயம். ஆத்மாஸ்ரய தோஷத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன பார்த்தோம், செல்ஃப் டிபெண்டன்ஸ்னு பார்த்தோம். அது அதையே சார்ந்திருப்பது. இப்போ மென்மை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறோம், மென்மையான பொருளுடன் இருப்பது அப்படின்னு என்ன புரியும். அப்போ மென்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு மென்மையான பொருளிடம் இருப்பது மென்மை அப்படின்னு சொன்னால் நமக்கு அது புரிய வைக்க முடியாது, அதுதான் ஆத்மாஸ்ரயம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தோம்னா குணம்னா என்னன்னு பூர்வபக்ஷி நம்மக்கிட்ட விளக்கி ஆகணும், அவன் நமக்கு குணத்தை விளக்கி ஆகணும். அப்போ அவன் சொல்கிறான், குணம் என்பது ஒரு பொருளிடம் இருக்கின்றது, அந்த பொருள் குணத்துடன் கூடியிருக்கின்றது, அந்த குணமும் இந்த குணமும் ஒன்றுன்னு சொன்னால் நான் இந்த குணத்தை புரிய வர்றேன், நீ வந்து இந்த குணம் ஒரு பொருள் இருக்குங்கிற, அந்த பொருள் குணத்துடன் கூடியதுங்கிற, அந்த குணமும் இந்த குணமும் ஒன்று என்று சொன்னால் குணத்தை புரிந்து கொள்ள நான் குணத்தையே சார்ந்திருக்கின்றேன். காரணம் என்ன, குணத்துடன் கூடியிருக்கின்ற பொருளை சார்ந்து இந்த குணம் இருக்கிறது. இதுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட், குணத்துடன் கூடிய பொருளை சார்ந்து குணம் இருக்கிறது. இந்த வார்த்தையில் குணத்துடன் கூடிய பொருளை சார்ந்து குணம் இருக்கிறதுனா இந்த ரெண்டு குணம் ஒன்று என்றால் நான் குணத்தை புரிந்து கொள்ள குணத்தையே சார்ந்திருக்கின்றேன். ஆகவே நீ அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொன்னால் அது ஆத்மாஸ்ரய தோஷக. ஆத்மாஸ்ரய தோஷம்னா அதை புரிந்து கொள்ள அதையே நான் சார்ந்திருக்கின்றேன். இப்போ இதை தவிர்க்கிறதுக்கு அவன் மீண்டும் இல்லை குணமற்றதை சார்ந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது வியாகாத தோஷம், அதனால் அவன் அப்படி சொல்ல முடியாது. இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இப்போ அவுட். இனி அடுத்தது இந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு அவன் அடுத்ததாக ஒன்று சொல்லி ஆக வேண்டும். அடுத்தது அவன் என்ன சொல்லலாம், நான் விளக்கப் போகின்ற குணம் ஒரு பொருளை சார்ந்திருக்கிறது, அந்த பொருள் குணத்துடன் கூடியதான குணத்துடன் கூடியது தான், அந்த குணமும் இந்த குணமும் ஒன்றுன்னு சொன்னாத்தேன ஆத்மாஸ்ரயம் சொல்கிறீர்கள், அந்த குணம் வேறானது அப்படின்னு சொல்கிறான்.
எந்த குணம்? நான் விளக்க இருக்கின்ற குணம், குணா நம்பர் ஒன். நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்குவோம், முதல் குணம். அதாவது நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிற குணம் ஒன்றை சார்ந்திருக்கிறது, அது குணத்துடன் கூடியது. அந்த குணம் நம்பர் ஒன் அல்ல, அந்த குணம் நம்பர் டூ அப்படின்னு சொல்கிறான். இரண்டாவது குணத்துடன் கூடியதை சார்ந்திருக்கின்ற ஒன்றை நான் சொல்கின்ற முதல் குணம் சார்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல நமக்கு புரிகின்றதோ, நான் விளக்க இருக்கின்ற முதல் குணம் என்ற சொல் சார்ந்திருக்கின்ற இடம் குணத்துடன் கூடியது, ஆனால் அந்த குணமும் இந்த குணமும் ஒன்றுன்னு சொன்னா தான் கஷ்டம், அது வேறு, அது இரண்டாவது குணம் அப்படின்னு சொல்கிறான். அது செகண்ட் குணம்ங்கிறான். இந்த இடத்துல நம்ம சொல்கிற தோஷம் வந்து அந்யோன்ய ஆசிரயக. நம்ம மூணாவதாக கூறின தேர்டு டிஃபெக்ட் அந்யோன்ய ஆசிரயம். அந்யோன்ய ஆசிரயம்னா எப்படி? அதுக்கு நம்ம உதாரணமெல்லாம் பார்த்தோம். இதை அது சார்ந்திருக்கு, அது வந்து இதை சார்ந்திருக்கின்றது. எப்படின்னா, நான் டேபிள் மீது நின்று கொண்டு இருக்கின்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்த கேள்வி, டேபிள் எங்கே இருக்குன்னா, அது என் மீது நின்று கொண்டு இருக்கிறது, அது அந்யோன்ய ஆசிரயம். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் அதில் தப்பு, அந்த கருத்தும் அந்த வாக்கியமும் தவறு. இப்போ இந்த இடத்துல அந்யோன்ய ஆசிரயம் எப்படி வரப்போகுதுன்னா, நீ வந்து முதலில் ஃபஸ்ட்டு குணத்தை சொன்னேன், அந்த முதல் குணத்தை நான் புரிஞ்சு கொள்றதுக்கு நீ என்ன விளக்கம் கொடுத்த? ஒரு பொருளை இந்த முதல் குணம் சார்ந்துள்ளது, அந்த பொருள் குணத்துடன் கூடியது, அது இரண்டாவது குணம்னு சொன்னேன். இந்த இரண்டாவது குணத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு மீண்டும் நான் முதல் குணத்துக்கு தான் வந்தாகணும். குணத்தை புரிஞ்சுட்டா தான் ரெண்டாவது குணத்தை நான் புரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் குணத்தை புரிஞ்சாகணும். ஆகவே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது. இப்போ ரெண்டாவது குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முதல் குணத்தை புரிஞ்சாகணும், முதல் குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரெண்டாவது குணத்தை புரிஞ்சாக வேண்டும். அப்படி இவன் இரண்டாவது குணத்தை அறிமுகப்படுத்தினால் அது அந்யோன்ய ஆசிரயம். இவன் ஒரே ஒரு குணத்தை மட்டும் கையில் வச்சிருந்தா அது ஆத்மாசிரயம். குணத்தையே வச்சுக்கலினா வியாகாத தோஷக. அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப எளிமையாக. பூர்வபக்ஷி குணத்தை விளக்க வேறொரு குணம்ங்கிற வார்த்தையை கையாளலினா வியாகாத தோஷம். குணத்தை விளக்க அவன் ஒரே ஒரு குணம்ங்கிறத மட்டும் கையில் வச்சிருந்தான்னா அது ஆத்மாசிரய தோஷக. இப்போ வந்து கமனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்குறார் ஒருத்தர். சமஸ்கிருதத்தில் கமனம்னு படிச்சுட்டு அர்த்தம் என்னன்னு கேட்குறார். நம்ம வந்து கமனம் கமனம்னே சொல்லிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் ஆத்மாசிரய தோஷகம். கமனம்ங்கிறத தவிர வச்சனம்னு வேற ஏதாவது சொல்லிட்டு இருந்தா வியாகாத தோஷம். அதுக்கு முரண்பாடாக ஏதாவது பேசினோம்னா வியாகாத தோஷம். கமனம்னா என்னன்னா சயனம் அப்படின்னு சொன்னால், தூக்கம் அப்படின்னு சொன்னால் அது தப்பது. இப்போ கமனம்ங்கிறதுக்கு சரியான அர்த்தம் இல்லை. கமனம்னா கமனம்தான், கமனம்னா கமனம்தான், அதையவே திருப்பி திருப்பி சொன்னோம்னா ஆத்மாசிரய தோஷம். ஏதோ ஒரு படத்துலையும் கூட வரும், அதையவே திருப்பி திருப்பி சொல்லுவானா அதுதான் இது வாழைப்பழம்னு சொல்லுவானா, இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் தோஷத்துக்குள்ளே வர்றது. அப்படி அதுதான் இது அதுதான் இதுன்னே சொல்லிகிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் தோஷங்கள். அப்படி கமனம் கமனம்னே சொல்லி கொண்டிருந்தால் ஆத்மாசிரயம். சரி, கமனம் கமனம்னே சொல்ல வேண்டாம், சலனம்னு சொல்கிறேன். சரி, சலனம்னா என்னென்னட்டால் உடனே கமனத்துக்கு போயிடுறேன். கமனம்னா என்னென்னு கேட்குறார், நான் சலனம்ங்கிறேன். அவருக்கு சலனம்னால என்னும் புரியல, சலனம்னா என்னென்னு கேட்குறார், உடனே கமனம்னு சொல்கிறேன். இது வந்து அந்யோன்ய ஆசிரயம். கமனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சலனம், சலனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மீண்டும் கமனத்துக்கே நான் போகிறேன். அவருக்கு ஒழுங்காக புரிய வைக்கணும்னா நான் என்ன செய்கிறனோ பாருன்னு நடந்து காமிச்சா புரிஞ்சிடும். அதை தவிர பேசிகிட்டு இருந்தோம்னா புரியாது. சில சமயம் பேசாமல் இருந்தால் தான் சில விஷயத்தை புரிய வைக்க முடியும், செய்து காட்டினா தான் புரிய வைக்க முடியும். நம்ம வந்து கமனம்ங்கிறது சலனம், சலனம்ங்கிறது கமனம்னு அந்யோன்ய ஆசிரயம். இப்போ அதே போல் முதல் குணம்ங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பூர்வபக்ஷி சொன்னது அது ஒரு பொருளை சார்ந்திருக்கு, அது குணத்துடன் கூடியது என்று சொன்னான். அது ரெண்டாவது குணம்னா, அப்போ இந்த குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரெண்டாவது குணத்தை சார்ந்திருக்கேன்.
ரெண்டாவது குணத்தை புரிஞ்சிருக்கிறதுக்கு மீண்டும் நான் இதைத்தான் சார்ந்திருக்கணும். அது அந்யோன்ய ஆசிரயம். அதனால் பூர்வபக்ஷி என்ன சொல்லலாம், இல்லை நான் இனியொரு குணத்தை அறிமுகப்படுத்துகிறேன், இந்த ரெண்டாவது குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முதல் குணத்துக்கு வர வேண்டாம், அது புரிஞ்சுக்கிறதுக்கு மூணாவது ஒரு குணத்தை அறிமுகப்படுத்துகின்றேன் என்று அவன் மூன்றாவது குணத்தை அறிமுகப்படுத்தினால், பிறகு வந்து அந்த மூன்றாவது குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மீண்டும் முதல் குணத்துக்கு வரணும். அதை தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், சக்கரகம் என்ற அடுத்த தோஷம். இப்போ சக்கரக்கம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கு மேலே போயிடுதுன்னா மூணாவதில் நின்றால் அது சக்கரக்கம், மீண்டும் சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு வருவது. அப்போ மூன்றாவது அடுத்த தோஷம் என்ன, முதல்ல வியாகாத தோஷக, அடுத்தது ஆத்மாஸ்ரயம், மூன்றாவது அந்யோன்யாஸ்ரயம், நான்காவது சக்கரக்கம். சக்கரக்கம்னா என்ன சொல்கிறேன், ரெண்டாவதரோடு நான் நிறுத்தினேன்னா நீ இதை அது சார்ந்திருக்குங்கிறேன், சரி நான் மூணாவது குணத்தை அறிமுகப்படுத்துகின்றேன் என்று சொன்னால், நான் ரெண்டாவது அறிமுகப்படுத்தின குணம் முதல் குணம் அல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு மூன்றாவதுன்னு அறிமுகப்படுத்தினா சக்கரக்கம். நீ அடுத்தது ரொம்ப சுலபம், சக்கரக்கத்தில் அவன் சிக்கிக்கக்கூடாதுன்னு இப்படியே குணம் மேலே குணம் சொல்லிக்கொண்டே போனால் அனவஸ்தா, அப்படியே எண்டில்லாமல் போய்கொண்டே இருந்தால் அது வந்து கடைசி ஐந்தாவது அனவஸ்தா. அனவஸ்தான்னா இந்த குணம் வேறு அந்த குணம் வேறு அந்த குணம் வேறுன்னு சொல்லிக்கொண்டே போனால் அது எங்கேயும் நிற்க முடியாது, நிற்க முடியாமல் சென்று கொண்டே இருத்தல், அதாவது நிறுத்த முடியாததுன்னு அர்த்தம். சில பேர் பேச ஆரம்பித்தாங்கன்னா அனவஸ்தா தோஷமாக இருக்கும், நிறுத்த முடியாமல் அது போயிட்டே இருக்கும், அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே போயிட்டே இருந்தால் அதற்கு பெயர் அனவஸ்தா தோஷாக. இப்படித்தான் நம்ம இதில் சம்பந்தப்படுத்த வேண்டும். இப்போ இது நமக்கு புரிஞ்சிருக்கணும், புரியலினா சந்தோஷம், புரிஞ்சால் அதை விட சந்தோஷம். கடைசியாக என்னன்னா ஒரு சாம்பிள் மனநத்துக்கு பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், நம்முடைய கருத்துக்கு எதிராக யாராவது கூறினால் அந்த எதிரான கருத்து நம்மை வந்து தாக்கக்கூடாது, அவர்களிடத்துல தான் தோஷம், அவர்கள் அறியாமையினால் கூறுகிறார்கள், என்னுடைய நான் புரிஞ்சு கொண்ட கருத்தில் எந்த விதமான முரண்பாடு இல்லைன்னு யாருடைய வார்த்தைகளும் நம்முடைய மனதை அசைக்கக்கூடாது. ஆனால் அப்படி இல்லை, ஆரம்ப காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி நம்மை குழப்பிக்கொண்டே இருப்பார்கள், நீ இவ்வளோ நாளாக படிக்கிறியே என்ன பிரயோஜனம், இதை செய்யாத அதை செய்யாத இது பண்ணுன்னு சொல்லி சொல்லி நம்மை குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது யாருடைய வார்த்தையும் நம்மைய குழப்பவில்லையோ, நமக்கு அவ்வளவு கன்விக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிறோமோ அப்பொழுது மனநமும் முடிவடைகின்றது, அந்த கருத்தில் ஸ்ட்ராங் ஆகிறோம், இதுதான் சாதனை, இதுதான் சாத்தியம், இதுதான் பரம புருஷார்த்தம், இது அவாந்தர புருஷார்த்தம், அவைகளுக்கு இவைகள் தான் சாதனைங்கிறதுல அசைக்க முடியாத ஞானம். அப்படி அசைச்சு பார்க்கறது தான் இந்த இடத்துல பூர்வபக்ஷி. இப்போ மீண்டும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டால் இதே பூர்வபக்ஷத்தை, நீ என்னிடத்தில் சகுண பிரம்மமா நிர்குண பிரம்மமானு கேள்வி கேட்க நீ குணத்தை விளக்கியாக வேண்டும், அவ்விதம் உன்னால் குணத்தை விளக்க முடியாது. அப்படி குணத்தை விளக்கினால், நீ விளக்க முயற்சி செய்தால் நான் எல்லா விதத்திலையும் தோஷத்தை காட்டுவேன். இப்போ கடைசியாக நாம் என்ன சொல்கிறோம், நீ பயன்படுத்துகின்ற சொல்லான குணம் அதுவே துர்நிரூபமம். துர்நிரூபமம்னா வாயில் விளக்க முடியாது, உன்னால் அதற்கு லட்சணம் சொல்ல முடியாது, ஆகவே நீ என்னிடத்தில் இவ்விதம் கேள்வி கேட்க தகுதி அற்றவன். சரி, ஒரு மாணவன் இந்த கேள்வியை கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம், அது பிறகு வித்யாரண்யர் சொல்ல போகின்றார். பூர்வ பக்ஷிக்கு இதுதான் பதில். அதை வந்து நம்ம 50வது இந்த ஸ்லோகத்தில் இப்பொழுது பார்க்க வேண்டும். இப்போ 49வது ஸ்லோகம் முழுவதும் பூர்வபக்ஷ ஸ்லோகம்னு பார்த்தோம். இனி அதற்கு பூர்வபக்ஷியிடம் நாம் கொடுக்கின்ற இந்த பதில்தான், இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தான் இந்த ஒரு ஸ்லோகத்தில் அடங்கி இருக்கின்றது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கருத்தை வித்யாரண்யர் ஒரே ஸ்லோகத்தில் வச்சுருக்கார். முதல் வரியில் பார்த்தோம்னா, சித்தாந்தி பூர்வபக்ஷியிடம் கேட்கின்ற கேள்வி. இப்போ 49வது ஸ்லோகத்தில் பூர்வபக்ஷி நம்மைய பார்த்து கேள்வி கேட்டான், இப்போ நம்ம அவரை பார்த்து கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வி கேட்கின்றோம், விகல்பக
நிர்விகல்பஸ்ய சவிகல்பஸ்யவா பவேத். நான் வந்து உங்களிடத்துல குணம்ங்கிற வார்த்தையே கூறி வந்தேன், ஏன்னா அது ரொம்ப நமக்கு பிரசித்தமானது. குணம்ங்கிற வார்த்தை பிரசித்தமானதுங்கிறதுனால. ஆனால் இந்த இடத்துல விகல்பம்ங்கிற வார்த்தை எடுத்து கொள்ளப்படுகிறது. ஏன்னா பூர்வபக்ஷி கேட்டது, உன்னுடைய பிரம்மன் சவிகல்பமா நிர்விகல்பமானு கேட்டான். அது சவிகல்பமாக இருந்தால் அனாத்மா, நிர்விகல்பமாக இருந்தால் அதை விளக்க முடியாது. இந்த இடத்துல விகல்பம் கல்பம் அப்படின்னு சொன்னால் டிவிஷன், பிளவுபட்டதுன்னு அர்த்தம். குணம்னு எடுத்துக்கொள்ளலாம், பிளவுபட்டது. இப்போ வந்து நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்டான், உன்னுடைய பிரம்மன் பிளவுபட்டதா பிளவுபடாததா? இப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்குறோம், இந்த பிளவு என்பது நீ விளக்கி ஆக வேண்டும். அது பிளவுபடாததை சார்ந்ததா பிளவுபட்டதை சார்ந்ததா? இந்த டிவிஷன் டிவிஷன்லெஸ் டிவிஷன் சார்ந்ததா, டிவிஷனுடன் கூடியதை டிவிஷன் சார்ந்ததா? இந்த பிளவு என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தியுள்ளாய், அது பிளவுபடாததை சார்ந்ததா பிளவுபட்டதை சார்ந்ததா என்று நம்ம கேட்கிறோம். அதுக்கு நீ என்ன பதில் சொன்னாலும் இந்தந்த தோஷம் வரும்னு ரெண்டாவது வரியில் சொல்கிறார். இப்போ முதல் வரியில் விகல்பக, விகல்பகங்கிறத நம்ம குணகன்னு எடுத்துக்கலாம். குணமானது பிளவானது நிர்விகல்பஸ்ய பிளவுபடாததை சார்ந்ததா, அதாவது நிர்குணத்தை சார்ந்ததா, சவிகல்பஸ்ய வா பவேத், பிளவுபட்டதை சார்ந்ததா, பிளவுடன் கூடியதை பிளவு சார்ந்திருக்கின்றதா என்ற கேள்விக்கு, இவ்விதம் நாம் கேள்வியை கேட்டால் ஆத்யே, இரண்டாவது வரியில் ஆத்யே, முதலில். முதலில் என்றால் பூர்வபக்ஷி சொல்றான், விகல்பமானது விகல்பமற்றதை சார்ந்தது என்று பூர்வபக்ஷி சொன்னால், விகல்பமானது விகல்பமற்றதை சார்ந்தது, டிவிஷனானது டிவிஷன் இல்லாததை சார்ந்தது, குணமானது நிர்குணத்தை சார்ந்தது என்று சொன்னால், வியாகதிகி, வியாகதிகி என்றால் வியாகாத தோஷக, வியாகதின்னு சொன்னால் வியாகாத தோஷம் வரும். வியாகதிகி என்றாலும் வியாகாதக என்றாலும் ஒரே பொருள்தான். வியாகதிகி ஆத்யே வியாகதிகி, இப்போ ஆத்யேன்னு சொன்னால் விகல்பக நிர்விகல்பஸ்ய பவேத் இது சேத், விகல்பமானது நிர்விகல்பத்தை சார்ந்தது என்று சொன்னால் வியாகாத தோஷம் வரும். அந்யத்ர, அந்யத்ரன மற்ற இடத்தில், மற்ற இடத்தில்னா பூர்வபக்ஷி இந்த வியாகாத தோஷத்திலிருந்து நீங்க என்ன சொல்லி ஆவான், விகல்பமானது சவிகல்பத்தை சார்ந்தது என்று சொல்லி ஆவான், பிளவானது பிளவுடன் கூடியதை சார்ந்ததுன்னு சொல்லுவான். உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்போம், பிளவு பிளவுபட்டதுடன் இருப்பது, இப்போ அந்த பிளவும் இந்த பிளவும் ஒன்றா? அப்படி ஒன்றுன்னு சொன்னால் ஆத்மாசிரயம், இரண்டுன்னு சொன்னால் அந்யோன்யாசிரயம், மூன்றுன்னு சொன்னால் மூணு பிளவுக்கு போனால் சக்கரகம், நாலு அஞ்சுன்னு போயிட்டுருந்தா அனவஸ்தா தோஷக, இப்படி வரப்போகின்றது. அதைத்தான் இப்பொழுது சொல்கின்றார், அந்யத்ர மற்ற இடங்களில், அந்யத்ர அனவஸ்தா. இவர் எல்லா தோஷத்தையும் இங்கு சுக்கூறவில்லை, ரெண்டு தோஷத்தினுடைய பெயரை போட்டு எக்ஸெட்ரான்னு போட்டுடுறார். காரணம் என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அந்யத்ர மற்ற இடத்தில் அனவஸ்தா, அனவஸ்தா தோஷம், ஆத்மாஸ்ரய ஆதயக ஆதீன எக்ஸெட்ரா, ஆத்மாஸ்ரய தோஷம் அனவஸ்தா தோஷம் முதலியவைகள் தோன்றும். இதில் வந்து முதல் கடைசி தோஷத்தை மட்டும் சொல்லிடுறார், ஆனால் ஃபஸ்ட்டு அனவஸ்தா தோஷம் வராது. அவன் ஃபஸ்ட்டு வந்து அதே குணந்தான்னு சொல்லி மேனேஜ் பண்ண பார்ப்பான், அதில் தோஷத்தை சொன்ன உடனே அடுத்த குணத்துக்கு போவான், அதுலேயும் தோஷத்தை சொன்னோடனே மூணாவதுக்கு போவான், அதுலேயும் தோஷத்தை சொன்ன உடனே நான் நாலு அஞ்சுன்ட்டு போகிறேன்னேன்னா அப்புறம் ஒரு தோஷத்தை சொல்லிடுவோம். இப்படி படிப்படியாகத்தான் தோஷத்தை காட்டுவோம். இப்போ ஆத்மாஸ்ரய தோஷம்தான் முதல்ல வரும்,
அதற்கப்புறம் அந்யோன்யாசிரயக, அப்புறம் சக்கரக்கம், அதுக்கப்புறம் அனவஸ்தா. அதாவது இதில் சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, ஒரு கான்செப்டை நான் புரிய வைக்கிறதுக்கு அதையே பயன்படுத்தினேன்னா ஆத்மாசிரய தோஷம். அதற்கு இனி ஒன்றை பயன்படுத்தி அது இதையே சார்ந்திருந்தால் அந்யோன்ய ஆசிரயம். நான் மூன்றாவது ஒன்றை பயன்படுத்தி அது மீண்டும் இதையே சார்ந்திருந்தால் சக்கரக்கம். நான் பயன்படுத்துறது அப்படியே போயிட்டே இருக்கு, புரிய வைக்காமல் போயிட்டே இருந்ததுன்னா அது அனவஸ்தா. இதுதான் சுருக்கம். பார்க்கறதுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது, வார்த்தைகள் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கே தவிர, புரிகிற மாதிரி ஒன்று பேசணும்னு முடிவு பண்ணோம்னா இந்த தோஷமெல்லாம் வராமல் பேசணும். மற்றவங்க பேசுகிறதுலேயும் இந்த தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம அதை ஜீர்ணிக்க கூடாது. காரணம் என்ன? அந்த வார்த்தையில் இந்த தோஷங்கள் இருக்கின்றது. அப்படி ஆத்யே வியாகதிஹி அந்யத்ர, அந்யத்ரனா விகல்பக சவிகல்பஸ்ய பவேத் என்று சொன்னால், விகல்பம் சவிகல்பத்தை சார்ந்தது என்று சொன்னால், அனவஸ்தா ஆத்மாஸ்ரயக முதலிய தோஷங்கள் வரும். அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? நீ வந்து என்னுடைய பிரம்மன் சகுணமான் நிர்குணமானு கேள்வி கேட்டு, அது சகுணமாக இருந்தால் மித்தியா, நாம் சகுணம்னு சொல்ல போகிறதில்லை, நிர்குணம்னு சொன்னால் அது எப்படி உபனிஷத் நிர்குண பிரம்மத்தில் லட்சணையாக காட்டும், அப்படி முடியாது, அதற்கு உதாரணம் இல்லைன்னு சொன்னேன். அதற்கு நம்மளுடைய பதில், பூர்வ பக்ஷியிடம் சொன்ன பதில், இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பதற்கு உனக்கு அருகதை இல்லை என்று சொன்னோம். இனி நம்முடைய பதில் பிறகு வரப்போகின்றது. அது அடுத்த இரண்டு ஸ்லோகங்களிலேயே நம்முடைய பதிலும் வரப்போகின்றது. 51வது ஸ்லோகம். இதம் குணக்ரியா ஜாதி திரவ்ய சம்பந்த வஸ்துஷு சமம் தேன ஸ்வரூபஸ்ய சர்வமேதத்திதீஷ்யதாம். இந்த பூர்வபக்ஷியினுடைய கேள்விக்கு நேரடியான பதில் இரண்டாவது வரியில் வருகின்றது. இப்போ முதல் வரியில் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த தத்துவத்துக்கும் வ்யவஸ்தை இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு தத்துவத்துக்கும் லக்ஷணமோ வ்யவஸ்தையோ கிடையாது, அதனால தான் மித்தியான்னு சொல்கிறோம். இப்போ இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வ்யவஸ்தை இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அது சத்தியமாயிரும். சில பேர் நம்ம பேசும்போது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, உன் பேச்சில் ஒரு வ்யவஸ்தையும் இல்லை, ஒரு அறிவும் இல்லை, ஒன்று ஒரு சாரமும் இல்லை. வ்யவஸ்தான்னு சொன்னால் சாரம், ஒரு ஒரு ரியாலிட்டியும் இல்லை, ஒரு சாலிட் வஸ்து கிடையாது அப்படின்னு சொல்கிறது போல, இந்த உலகத்தில் எந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நம்ம விளக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தை நம்ம இப்படித்தான் என்று ஒரு லட்சணம் சொல்லி விளக்க முடியாது. அப்படி விளக்கிவிட்டால் அது சத்தியமாயிரும். லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்திகின்னு ஒரு நியமமே இருக்கு. ஒரு பொருள் வந்து சித்திக்கின்றது, ஒரு பொருளை சித்திக்க வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு லட்சணமும் பிரமாணமும் கொடுத்துட்டோம்னா அந்த பொருள் நிலைநாட்டப்பட்டு விடும். வஸ்து சித்தினா ஒரு பொருளை நிலைநாட்டுவது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு எப்படி நிலைநாட்டுவதுன்னா, அதற்கு ரெண்டு எய்டு, ஒன்று லட்சணம், இனி ஒன்று பிரமாணம். அதுக்கு ஒழுங்கான டெஃபினிஷன் கொடுக்கணும். டெஃபினிஷன் கொடுத்துட்டு லட்சணம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பிரமாணமும் கொடுக்கணும். இந்த பிரமாணத்தின் மூலமாக அது அறியப்படுகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளுக்கு பிரமாணமும் லட்சணமும் கொடுத்து விட்டால் அந்த பொருள் நிலைநாட்டப்பட்டு விட்டது. நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்ல போகிறோம்? பிரம்மத்துக்குத்தான் இந்த ரெண்டும் கொடுக்க முடியும்னு சொல்ல போகிறோம். பிரம்மத்துக்குத்தான் லட்சணமும் இருக்குது. அனிர்வச்சனீயம்ங்கிறதே ஒரு லட்சணமாக போகுது. சத்தியம் ஞானம் அனந்தம் லட்சணம். பிறகு பிரமாணமும் இருக்குது, உபனிஷத்துங்கிற பிரமாணம் இருக்குது.
மீது எதுக்குமே லட்சணமும் கிடையாது, பிரமாணமும் கிடையாது. பிறகு இருக்கிற பிரமாணமெல்லாம் பிரமாணம் ஆபாசம்னு சொல்ல போகிறோம். அப்படி இந்த உலகத்துக்கு லட்சணத்தை கொடுக்க முயற்சி செய்தால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளுக்கு இலக்கணம் சொல்ல முயற்சி செய்தால் என்னாகும்னா தோல்வியை அடைவோம். இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கு லட்சணம் சொல்ல முடியாது. அந்த கருத்தை முதல் வரியில் சொல்கிறார். இப்போ இந்த தோஷம் இருக்கே, இது வந்து விகல்பம் குணத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பகவானால் படைக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிக்குள் எந்த ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு நம்ம லட்சணம் கொடுக்க போனால் இந்த தோஷங்களெல்லாம் வரும் அப்படின்னு உதாரணமாக சிலதெல்லாம் சொல்கிறார். இதிலிருந்து என்ன சொல்கிறார், இந்த ஜெகத்தில் இருக்கிற எதையும் இப்படித்தான் என்று லட்சணம் சொல்லி நிர்ணயிக்க முடியாது. இது சாதாரண விஷயம் அல்ல, இதில் நல்ல ஆழ்ந்த கருத்து இருக்குது. இந்த உண்மை தெரியாமல் தான் எல்லாமே நமக்கு டெஃபினட்டாக வேணும்னு ஒரு செக்யூரிட்டியை நாடுறோம். எதுக்குள்ளே செக்யூரிட்டி நாடுறோம்னா, செக்யூரிட்டியே இல்லாத ஒன்றுக்குள்ளே நமக்கு வந்து நிச்சயமாக எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து ஒருவருக்கு வந்து பணத்தை ஏதோ ஒரு 10 லட்சம் ரூபா சம்பாதிச்சு வச்சுட்டார், எந்த விதமான லாஸ் ஆகாமல் இதை எங்காவது போட்டு வைக்கணும்னு நினைக்கிறார். எங்கே போடுறதுன்னா எங்கேயும் போட முடியாது. எங்கே போட்டாலும் போய் ஒரு பேங்க்லேயே போட்டு வச்சுருப்போம், நாளைக்கு அங்கே போனால் அது மளிகை கடையாக இருக்கலாம், அது பேங்க்காக இருக்காது. அப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோம், பணத்தை சாலிட்டா எங்காவது வச்சு அது செக்யூரிட்டின்னு சொல்லி, எதுக்குமே வ்யவஸ்தை இல்லை. இந்த உண்மையை புரிஞ்சிட்டோம்னா அந்த இன்செக்யூரிட்டிக்குள்ளே ஒரு செக்யூரிட்டி வந்துடும், இது இன்செக்யூர்டு தான் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி வர்றதான் மோட்சமே. அப்படி இந்த உலகத்தில் எதுக்குமே வ்யவஸ்தை இல்லை. நம்ம புத்தி என்ன பார்க்குதுன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு நிச்சயத்தை பார்க்க விரும்புது. அதனால் நமக்கு பகவான் ஏன் சம்சாரத்தை படைச்சார்னா, புத்தியை படைச்சதுனால தான் சம்சாரமே. ஒரு கால் புத்தியை படைக்கலைன்னா சம்சாரமே இல்லை. புத்தியே சம்சார ஸ்வரூபம். அந்த புத்தியை வச்சு தான் அந்த சம்சாரத்தையே நம்ம நீக்கிறோம். ஏன்னா இந்த புத்தி எதை பார்க்குது, எல்லா இடத்துலையும் ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு டெஃபினிஷன், ஒரு லட்சணத்தை பார்க்க விரும்புகின்றது. இங்கே என்ன ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறார், எல்லாமே அலக்ஷணம்தான். அலக்ஷணம்னு சொல்லுவார்கள்ல, அலக்ஷணமாக இருக்குன்னு சொல்கிறோமல்ல, அது அலக்ஷணம்தான். இந்த உலகத்தில் எதை எடுத்து கொண்டாலும் அதற்கு சிலதை உதாரணமாக எடுத்துகிட்டு சொல்கிறார். அது என்ன, இதம். இதம் அப்படிங்கிற முதல் வார்த்தை, இதம் என்றால் இதம் தூஷணம், இந்த குறையானது. இதம்ங்கிறதுக்கு தூஷணம்னு அர்த்தம். இதம் என்றால் இந்த குறை, இதுன்னு அர்த்தம். இதம்னா இதுன்னு அர்த்தம். இதுங்கிற இடத்துல ஆங்கிலத்தில் திஸ் டிஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம், இந்த குறையானது. இப்போ இந்த குறைன்னு சொன்னால் என்ன குறை, ஒரு குறையும் இல்லையே, குறையொன்றும் இல்லைன்னால நான் பாடிட்டுருக்கேன், ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு சொன்னால், லக்ஷணம் செய்ய முடியாதது குறை, நிரூபிக்க முடியாதது. அநிரூபணம், துர்நிரூபணம், அதுதான் இங்கே குறை. இந்த இடத்துல என்ன குறைன்னு சொன்னால், லக்ஷணம் சொல்ல முடியாத குறை. சொல்ல ஆரம்பித்தோம்னா நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம், 1, 2, 3, 5 வரைக்கும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்படி லக்ஷணம் சொல்ல முடியாத நிலை எந்தெந்த இடத்துலையெல்லாம் சமம் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு வார்த்தையில் வித்யாரண்யன் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஜெகதி இந்த ஜெகத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஜெகத்தில் இருக்கிற சில தத்துவத்தை உதாரணமாக எடுத்துக்கிறார். எது இதில், குணம் முதல் சொல், குண, குண விஷயத்தில் நம்ம விகல்பம்ங்கிறத விட்டுட்டு குணம்னே பார்த்துருக்கோம், பிளவுங்கிறத விட்டுட்டு குணம்னு பார்த்துருக்கோம், அதனால் அது நமக்கு தெரிஞ்சது தான் குணம். அடுத்தது கிரியா, ஆக்ஷன், கிரியாங்கிற விஷயத்தில். 3, ஜாதி. ஜாத்தினா ஒரு சமூகம், அதாவது மனித ஜாதி, மிருக ஜாதி அப்படியெல்லாம் சொல்கிறோமே அந்த ஜாதி. திரவிய, திரவியம்னா ஒரு ஆப்ஜெக்ட், பொருள். சம்பந்தக, சம்பந்தம்னா ரிலேஷன்ஷிப், சம்பந்த. வஸ்து,
ஷு இப்படிப்பட்ட பொருள்களிடத்தில், வஸ்து ஷுன இந்த மாதிரி இருக்கின்ற பொருள்களிடத்தில். அதாவது குணம் ஒன்று, கிரியா இரண்டு, ஜாதி மூன்று, திரவியம் நான்கு, சம்பந்தம் ஐந்து. இந்த அஞ்சு உதாரணமாக எடுத்திருக்கிறார். வஸ்துவை தனியாக எடுக்கக்கூடாது, வஸ்து தான் திரவியம். வஸ்துன இந்த பொருள்களிடத்தில், வஸ்து ஷு இப்படிப்பட்ட ஐந்தை உதாரணமாக சொன்ன இடத்தில், இதம் இப்போ ரெண்டாவது வரையில் ஒன்று இருக்குது, முதல் சொல்ல எடுத்துக்கணும், அதோட அன்வயம் வரும். இதம் குணக்ரியா ஜாதி திரவிய சம்பந்த வஸ்துஷு சமம். சமம் அப்படின்னா பொருந்துகின்றது, இந்த தோஷம் எல்லா இடத்துலையும் சமம். சமம் அப்படின்னா சரிப்பட்டு வரும், பொருந்தும். இந்த தூஷணம் எல்லாருக்கும் பொதுவானது, சமம்னா பொதுவானது. எப்படின்னா இப்போ கிரியையே எடுத்துக்குவோமே, ஒருவர் வந்து கிரியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த உலகம் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது, மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறார். கிரியை அப்படிங்கிறதுக்கு நம்ம லட்சணம் சொல்லுங்கன்னு கேட்குறோம். அவர் சொல்லுன்னு சொன்ன உடனே, இந்த கிரியை அப்படிங்கிறது ஏதோ ஒன்றை சார்ந்து தான் இருக்குது, சென்றது செல்கிறதுன்னு சொன்னால் உடனே நம்ம என்ன கேட்போம், கார் போகுதா, ஆட்டோ ரிக்ஷா போகுதா, அல்லது நீங்கள் செல்கிறீர்களா, அல்லது காற்று செல்கிறதா அப்படின்னு ஏதாவது சொல்லி ஆகணும். இல்லை செல்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாருன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்போது கிரியை ஒன்றை சார்ந்திருந்து தான் ஆக வேண்டும். ஒரு மூமெண்ட் வந்து ஏதோ ஒன்று சார்ந்திருக்கு. இப்போ கையினுடைய மூமெண்ட்டா அல்லது டெஸ்கினுடைய மூமெண்ட்டா, அந்த கிரியை ஒன்றை சார்ந்திருக்கிறது. இப்போ நம்ம அதே கேள்வி கேட்குறோம், இந்த கிரியை எதை சார்ந்திருக்கோ அது நிஷ்கிரியமா சக்ரியமானு கேட்குறோம். இந்த மூமெண்ட்டு எதையோ ஒன்றை சார்ந்திருக்கு, அந்த சார்ந்திருக்கிறது நகரும் தன்மை உடையதா நகரும் தன்மை அற்றதா. கார் நகர்ந்ததுன்னு சொல்கிறார், இந்த கார் நகரும் தன்மை உடையதா நகரும் தன்மை அற்றதான்னு கேட்டால், அவர் நகரும் தன்மை அற்றதுன்னு சொன்னால் என்ன தோஷம், வியாகாத தோஷம். நகர்தல் என்பது நகரும் தன்மை அற்றதை சார்ந்திருக்கிறதுன்னு சொன்னதாகும். கிரியா மூமெண்ட் என்பது மூமெண்ட்லெஸ்ஸை சார்ந்திருப்பதுன்னு சொன்னால் வியாகாதம். அதுக்காக இவர் என்ன சொல்லுவார், இந்த கிரியை நகர்தல் என்பது நகருவதுடன் கூடி இருப்பது அப்படின்னு சொல்கிறார். இந்த கிரியையை நமக்கு புரிய வைக்கிறார், வாட் இஸ் கிரியா அப்படின்னு கேட்டுறோம். நமக்கு ஆக்ஷன்னா என்னன்னு தெரியல, மூமெண்ட்னா என்னன்னு தெரியல. அதுக்கு அவர் சொல்கிறார், இந்த நகர்தல் என்பது நகர்தலுடன் கூடியிருப்பதுடன் இருப்பதுங்கிறார். அப்போ கேட்குறோம், அந்த நகர்தலும் இந்த நகர்தலும் ஒன்றா? ஏன்னா எனக்கு வந்து கிரியையை சொல்லுன்னா கிரியையுடன் கூடியிருப்பதுடன் இருப்பது கிரியைன்னு சொன்னால், இந்த ரெண்டு ஒன்றுன்னு சொன்னால் என்ன தோஷம், ஆத்மாசிரயம். இந்த ரெண்டும் வேறேன்னு சொன்னால் அந்யோன்யாசிரயம். மூணாவது ஒன்று சொன்னால் சக்கரகம். இப்படியே சொல்லி கொண்டு போனால் அனவஸ்தா. இப்படி இந்த உலகத்தில் எந்த பொருளை எடுத்துட்டாலும் அதற்கு லட்சணம் கொடுக்க வந்தால், இந்த மாதிரி நம்ம கேள்வியை கேட்க ஆரம்பித்தோம்னா இந்த தோஷங்கள் வரும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கும் டெஃபினிஷன் கொடுக்காதே. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நோ ஜட்ஜ்மெண்ட், எதை குறித்து எந்த முடிவும் எடுக்காதே, அதுதான் ஃப்ரீடம். சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் வேண்டாம். எந்த பொருளை குறித்து நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட் போட்டாலும் உண்மையிலிருந்து விலகி போயிட்டோம். பிறகு என்னென்னா, எந்த விதமான முடிவு எடுக்காமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கிற சாட்சி பாவம் தான் மோட்சம். பேசாமல் பார்த்துட்ருக்கோம், நீ என்ன இப்படியே பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுவும் பேசாமல் இருக்கும். சில சமயங்கள் இப்படி பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடுவார். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கலைன்னா மற்றவங்கள ஓவராக இரிட்டேட் பண்ணிடுவோம். காரணம் என்ன, அவங்களால தாங்க முடியாது. அப்படி இந்த உலகத்தில் எந்த பொருளை குறித்து எந்த தீர்மானம் எடுக்காமல் இருக்கிறதான் ஹையஸ்ட் ஸ்டேட், புத்தியினுடைய ஹையஸ்ட் ஸ்டேட். இந்த புத்தி எல்லாம் தன்னுடைய சுபாவத்தை புரிஞ்சிட்டு கடைசியில் புத்தி புத்தியாக இல்லாமல் இருக்கிறதான் புத்தியினுடைய பெரிய புத்திசாலித்தனம். இப்போ புத்தியினுடைய பெரிய புத்திசாலித்தனம் என்னென்னா, தான் புத்தியாக இல்லாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிற சாட்சியாக இருக்கிறது தான். காரணம் என்ன,
நீ எதை குறித்து லட்சணம் கொடுக்க வந்தால் இந்த மாதிரி தோஷத்திற்குள் வந்து விடும். இதை எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த ஜெகத் மித்யா அப்படிங்கிறதுக்கு சொல்ல வர்றார். என்ன, நீ லட்சணமே கொடுக்க முடியல, பிறகு லட்சணம் கொடுக்க முடியாததுக்கு நீ பிரமாணமும் கொடுக்க முடியாது. அப்போ லட்சணமும் இல்லை, பிரமாணமும் இல்லை. எந்த ஒரு பொருளுக்கு லட்சணமும் இல்லையோ பிரமாணமும் இல்லையோ அனுபவத்தில் இருக்கோ அது மித்யா. அதுக்கு வ்யவஸ்தையும் கிடையாது, ஆனால் அனுபவத்துக்கு இருக்கேன்னா அதனால தான் மித்யான்னு சொல்கிறோம். ஒரு பொருளுக்கு லட்சணமும் இல்லை, பிரமாணமும் இல்லை, அனுபவத்துக்கும் இல்லைன்னு சொன்னால் அதை அசத், துச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளுக்கு லட்சணமும் இல்லை, பிரமாணமும் இல்லை, ஆனால் அனுபவிச்சுட்டு மட்டும் இருக்கோம், வெறும் அனுபவத்துக்கு மட்டும் இருக்குன்னா அதற்கு பெயர் மித்யா. இந்த ஜெகத் மித்யா, அனுபவத்துக்கு மட்டும் இருக்கு. விளக்கம் பேச ஆரம்பித்தோம்னா தோஷத்துக்கு மேலே தோஷத்துக்கு போயிடுவோம். ஆகவே இந்த ஜெகத் மித்யா, அதை கொஞ்சம் காட்டுறதுக்காகத்தான் இந்த விதமான தோஷங்கள் இந்த உலகத்தில் எல்லா தத்துவத்தினிடத்திலும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, இதோட பூர்வ பக்ஷியோட நம்ம பேச்சு முடிவடைகிறது. இதுக்கு மேலே அவன் ஒன்றும் பேச முடியாது, அவன் பேசாமல் போயிடுறான், இல்லைன்னா அப்படியே மாறிடுறான். சரி, எனக்கு வந்து நான் கேட்டது வந்து உங்களிடத்தில் குறை சொல்வதற்காக கேட்டேன், இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், எனக்கு இந்த சந்தேகத்தை எப்படி நீக்குவது? இப்போ யார் பூர்வபக்ஷி சிஷியனாக மாறிட்டான், அப்போ அவனுக்கு என்ன பதில்? இப்போ நமக்கு இந்த சந்தேகம் வரலாமல்ல, என்ன சந்தேகம்? உபனிஷத் சகுண பிரம்மத்தை விளக்குனா அது அனித்தியமாயிருது, நிர்குண பிரம்மத்தை எப்படி விளக்குதுன்னு சொன்னால் வாச்சியார்த்தம் லட்சியார்த்தமாக விளக்குகிறதுன்னு சொன்னால், இந்த வாச்சியார்த்தம் லட்சியமாக விளக்க வாச்சியார்த்தத்தோடு ஒரு சம்பந்தம் இருக்கணுமே, பிரம்மன் வந்து ஏதோடும் சம்பந்தப்படவில்லையே, அது எப்படி என்ற கேள்வி வரும்பொழுது, இனி நம்முடைய பதிலை பார்த்துட்டு இங்கே ஸ்லோகத்துக்குள்ளே செல்லலாம். நம்முடைய பதில் வந்து, பிரம்மத்துக்கும் இந்த வாச்சியார்த்தத்துக்கும் ஒரு விதமான சம்பந்தம் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறோம். சம்பந்தம் இருக்குது, ஏன்னா சம்பந்தமே இல்லைன்னா வாச்சியார்த்தம் லட்சியார்த்தமாக மாறி நமக்கு விளக்க முடியாது. சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறோம். சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னால் அது சகுணமாயிருமே அனித்தியமாயிருமேன்னு வரும்பொழுது எப்படிப்பட்ட சம்பந்தம், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த உலகத்திலிருந்து விலகி போகிறோம் அப்படின்னா சம்பந்தத்தை விளக்கவே முடியாது. ஏதோ ஒரு சம்பந்தம் இந்த உலகத்தோடு இருந்து தான் ஆகணும். நாம் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இந்த உலகத்தில் வச்சுருக்கிறோங்கிறது தான் நம்ம முக்தனா சம்சாரியான்னு நிர்ணயிக்குது. 100% சம்பந்தத்தை நீக்கவே முடியாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் காற்றுக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் மூக்குக்கும் சம்பந்தம் இருக்கே, சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கும் சம்பந்தம் இருக்கே, ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும். எப்படிப்பட்ட சம்பந்தம்னு சொன்னால் அத்தியாச அதிஷ்டான சம்பந்தம். இப்போ நம்ம சொல்கிற சம்பந்தம் வந்து அத்தியாச அதிஷ்டான சம்பந்தம். அத்தியாச அதிஷ்டான சம்பந்தம்னா உங்களுக்கு புரியும். உடனே யார் வருவா உதாரணத்துக்கு? நம்ம பாம்பு தான் வருவார், கயிறு தான் வரும். இப்போ கயிற்றுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்னா, கயிறு வந்து அதிஷ்டானம், பாம்பு வந்து அத்தியாசக. இதில் பியூட்டி என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்ட சம்பந்தத்தை நம்ம சொல்லிட்டோம்னா இந்த சம்பந்தத்தையும் சொல்கிறோம், அதே சமயத்தில் அத்தியாசம் செய்யப்பட்ட வஸ்துவினால் அதிஷ்டானத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஒரு சம்பந்தத்தையும் சொல்லணும், அந்த சம்பந்தத்தினால பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது ஒரே ஒரு சம்பந்தம்தான். என்ன சம்பந்தம்? அத்தியாச அதிஷ்டான சம்பந்தம். வேற எந்த சம்பந்தத்தை சொன்னாலும் இந்த ரெண்டு சம்பந்திகளுக்குள்ள கலகம் வரத்தான் செய்யும். சம்பந்திகளுக்குள்ள ஏன் கலகம்னா, சம்பந்தம்னாவே கலகம்தான், சண்டை தான். அப்படி ரெண்டு பேர்த்துக்குள்ள ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ரொம்ப மரியாதையோட சம்பந்திகள்லாம் இருப்பார்கள், அதுக்கப்புறம் தான் தெரியும் ரகளை வர ஆரம்பிச்சிடும். காரணம், அது சம்பந்தத்தினுடைய சொரூபம்.
ஆனால் ஒரே ஒரு சம்பந்தத்தில் தான் ரகலை கிடையாது, அது வந்து அத்தியாச அதிஷ்டான சம்பந்தம். இப்போ என்ன சொல்கிறோம், இந்த பிரபஞ்சம் வந்து பிரம்மனிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்றி வைக்கப்பட்டுள்ள சம்பந்தம் இருக்கிறதுனால அத்தியாசத்தினுடைய துணை கொண்டு இந்த வாச்சியார்த்தம் பிரம்மத்துக்கிட்ட லட்சணையாக போயிடுது. வாக்கியம் அப்படியே போகலை, இந்த அத்தியாசம் துணை புரிகிறதுனால அதிஷ்டானத்தை விளக்க அத்தியாசத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். இப்போ பிரம்மத்தோடு ஏதாவது ஒட்டி இருந்தால் தானே பிரம்மத்தோடு போக முடியும். அது எப்படி ஒட்டி இருக்குன்னா அத்தியாசமாக ஒட்டி இருக்கு. அப்போ அத்தியாசமாக சம்பந்தம் இருக்கே பாதிக்கப்படுதான்னா அத்தியஸ்த வஸ்துவினால் அதிஷ்டானத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நம்ம பதில் சொல்லி, இது லட்சணையாக வேலை செய்ய காரணம் வாச்சியார்த்தம் ஒரு சம்பந்தம் தேவைப்படுது, அது அத்தியாச சம்பந்தம்னு சொல்கிறோம். இந்த கருத்தை அத்வைதிகளை தவிர வேற யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை ஏற்றுக்கொண்டுட்டால் அத்வைதிகள் இந்த எந்த கருத்து, இந்த ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் அத்தியாச சம்பந்தம் அப்படிங்கிறத ஏற்றுட்டோம்னா தான், நாட் ஓன்லி பிரம்மன் வந்து அத்வைதம்ங்கிறது மட்டுமல்ல, ஜெகத்தும் மித்யாவாகும் பிரம்மன் அத்வைதமாகும். பிறகு லட்சியார்த்தத்தில் போதிக்க முடியும், லட்சியார்த்தம் அப்பொழுது செயல்படும். என்ன ஒரு விதமான சம்பந்தம் இருக்கே, இப்போ வந்து இந்த ஜெகத் பிரம்மனிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே இடத்துல ரெண்டு தத்துவம் இருக்குது, பிரம்மன் ஒன்று இருக்குது ஜெகத்துன்னு ஒன்று இருக்குது. இந்த ஜெகத்தினுடைய துணை கொண்டு இதற்கு அதிஷ்டானம்னு சொல்லி பிரம்மத்துக்கிட்ட போயிடலாம். அப்போ பிரம்மத்துக்கிட்ட போகிறதுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் வேணுமே, ஏதாவது ஒரு வழியாகத்தான பிரம்மத்துக்கிட்ட நம்ம ரீச் ஆக முடியும். அப்படி போகிறதுக்கு இந்த மித்யா பிரபஞ்சமே உதவி செய்யுது. இப்போ இந்த மித்யா பிரபஞ்சத்தின் வழியாக சம்பந்தம் வச்சுட்டு பிரம்மத்துக்கிட்ட போயிடுறோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் எப்படி மித்யாவோ அப்படியே பிரம்மத்துக்கும் இந்த ஜெகத்துக்குள்ள சம்பந்தமும் மித்யாதான். சம்பந்தமும் மித்யா, அதை ஏற்றி வைக்கப்பட்ட இந்த ஜெகத்தும் மித்யா. அதனால் சம்பந்தம் இருந்த போதிலும் அந்த சம்பந்தத்தினால் பிரம்ம பாதிக்கப்படவில்லை. இப்போ கீதையில் பகவான் சர்வபிருத் அசங்கம் அப்படின்னு சொல்கிறார். ஒரே இடத்துல அனைத்தையும் தாங்குகின்றது அசங்கமாகவும் இருக்கின்றது, எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு பிரம்மன். அடுத்தது உடனே என்ன சொல்கிறார், அசங்கம் அசக்தம் அசக்தம் சர்வபிருஷ் செய்வ நிர்குணம் குணபோக்திருச்சேன்னு 13வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அசக்தம் எதோடு சம்பந்தப்படாது, சர்வபிருத் அனைத்தையும் தாங்குவது. இது ஒரே ஒரு நிபந்தனையில் தான் நடக்கும். எப்படின்னா ஏற்றி வைக்கப்பட்டதாக இந்த உலகம் இருந்தால். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம பதில் சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து ஏன் முதல்லையே சொல்லலினா, நீ முதல்ல என்னை முட்டாளாக்குறதுக்கு கேள்வி கேட்டேன், அதனால் உன்னை முட்டாளாக்கிட்டேன். இப்போ எங்கிட்டிருந்த அறிவை வாங்கிறதுக்கு இந்த கேள்வியை கேட்குறேன், அதனால் இந்த பதிலை நாம் சொல்கின்றோம். இப்போ யாருக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறது, எந்த ஆட்டிடியூடில் கேள்வி கேட்குறாங்கிற அடிப்படையில் சொல்லணும். சும்மா யாராவது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இன்றைக்கி என்ன கிளாஸ் நடந்ததுன்னு கேட்டால் நீங்கள் வாட்டுக்கு பஞ்ச தோஷத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிறது, என்ன கிளாஸ் நடந்ததுன்னா நல்லா இருந்தது, ஏதோ தர்க்கம் மனனை பற்றி அவ்வளோதான், அந்த நேரத்தில் அவ்வளோதான் சொல்லணும். எந்த நேரத்தில் எவ்வளோ சொல்லணும்னா அவ்வளோதான். கீதை கிளாஸுக்கு போகிறே ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா பார்த்தாயால் ஆரம்பித்தோம்னா அப்போ என்ன ஆகும், நாளைக்கு நம்மை கண்டாவே பக்கத்தில் வரமாட்டார்கள். இப்போ யார் எந்த இன்டென்ஷனில் எவ்வளவு தூரம் முமுட்சுத்துவத்தோடு எதற்கு எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். அதை நம்ம புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது, தெரியலேன்னு சொல்லணும். சில பேர் சும்மா இருக்க மாட்டார்கள், உனக்கு இவ்வளோ நாள் போகிற இதுவும் கூட தெரியலையா, அது வேற ஒரு கேள்வி. அப்போ என்ன பதில் சொல்லணும், இவ்வளோ நாள் போகிறதுனால தான் இது தெரியலேன்னு எனக்கு சொல்ல தெரியுது அப்படி சொல்லணும். அப்படி நம்ம கேள்வி பதில் வந்து கேள்விக்கான பதில் இல்லை, கேள்வி கேட்பவனுடைய அடிப்படையில் தான் பதிலே இருக்கு. அதனால் ஒரு கேள்விக்கு எப்படி வேணாலும் பதில் சொல்லலாம். இப்போ பூர்வபக்ஷி கேட்ட கேள்விக்கு நம்ம முன்னாடி சொன்ன பதிலுக்கும் இப்போ சொல்ல போகிற பதிலுக்கு எவ்வளவு வேறுபாடு, ஒரே கேள்வி தான், முற்றிலும் டிஃப்ரெண்ட்டு பதில்.
காரணம் என்ன? எந்த ஆட்டிடியூடில் எந்த பாவனையில் கேள்வியோ அதற்கு தகுந்த பதில். இப்போ இனி வந்து முமுக்ஷுவுக்காக பதில் சொல்லப்படுகிறது. இதில் சமங்கிற வரைக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம். இதம் குணக்ரியா ஜாதி திரவிய சம்பந்த வஸ்துஷு சமம், அதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபுல் ஸ்டாப். இதோட ஒரு பூர்வபக்ஷியே போயாச்சு. இனி வந்து நமக்கு பூர்வபக்ஷி கிடையாது. இனி நமக்கு வந்து யார் இருக்கா? மாணவர்கள் தான் இருக்கிறார்கள், அல்லது முமுக்ஷு இருக்கிறார்கள். இப்போ நீங்கள்லாம் நான்லாம் உங்களுடைய பூர்வபக்ஷின்னு சொல்லிடக்கூடாது. நாங்கள்லாம் உங்களுடைய சிஷ்யர்கள், மாணவர்கள். அப்போ மாணவர்களுக்கு என்ன பதில்? தேன சொரூபஸ்ய சர்வம் ஏதத் இதி இஷ்யதாம். இஷ்யதாம் அப்படின்னு சொன்னால் இவ்விதம் உங்களால் புரிந்து கொள்ளப்படட்டும், இப்படி எடுத்து கொள்ளுங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். இஷ்யதாம், நீங்கள்லாம் இப்படி எடுத்து, நீங்கள்லான்னு சொன்னால் யார்? முமுக்ஷுக்கள் எல்லாம், இந்த இடத்துல புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் எல்லாம் இவ்விதம் எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு மிக சுருக்கமாக இங்கே சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் தான் இந்த பதிலை நல்லா விளக்குகின்றார். அதனால் இந்த நம்ம பார்த்த விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. இங்கே ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். தேன, தேன என்றால் அதனால், அதனால் அப்படின்னு சொன்னால் இந்த குணம் முதலியவைகளையெல்லாம் நிரூபிக்க முடியாத காரணத்தினால். தேன என்றால் ஜெகதக அநிரூபணத்வேன, ஜெகதக அநிரூபணத்வேன, இந்த ஜெகத்தை நிரூபிக்க முடியாத காரணத்தினால், இந்த ஜெகத்தை விளக்க முடியாத காரணத்தினால், ரொம்ப சுருக்கமாக சொன்னால் மித்யாவாக இருக்கின்ற காரணத்தினால், இந்த உலகம் மித்யாவாக இருக்கின்ற காரணத்தினால், ஏதத் சர்வம் ஸ்வரூபஸ்ய சர்வம் ஏதத்துன்னு சொன்னார். ஏதத் சர்வம், இவை அனைத்தும், இவை அனைத்தும், இங்கே நாம் பார்க்கிற இங்கே எல்லாமே, இந்த முழு பிரபஞ்சம் அனைத்தும் ஸ்வரூபஸ்ய, ஸ்வரூபஸ்யங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்வரூபஸ்ய இஷ்யதாம்னு சேர்த்தி கொள்ள வேண்டும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஸ்வரூபத்தில் ஏற்றி வைக்கப்பட்டதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வரூபஸ்ய இஷ்யதாம் இஸ் ஈக்குவல் டு ஸ்வரூபே அத்யஸ்தத்வேன இஷ்யதாம். ஸ்வரூபஸ்ய இஷ்யதாம்னா ஸ்வரூபத்தில் இருப்பதாக புரிந்துகொள். ஸ்வரூபத்தில் இருப்பதாக புரிந்துகொள்னா ஸ்வரூபத்தில் ஏற்றி வைக்கப்பட்டதாக புரிந்துகொள். இதை வந்து அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். ஏன்னா ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார், ஸ்வரூபஸ்ய இஷ்யதாம், ஸ்வரூபத்தில் இருப்பதாக புரிந்துகொள். அடுத்ததில் என்ன சொல்ல போகிறார்? இந்த ஸ்வரூபத்தில் கல்பிக்கப்பட்டதாக புரிந்துகொள்னு சொல்ல போகின்றார். இப்போ அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்வரூபஸ்ய இஷ்யதாம் என்ற சொல் விளக்கப்படுகின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.